ஒரு ஞானம்னா எப்படி ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி இருக்க முடியும்? அது எவ்வளோ ஒரு பேரான விஷயம், ஒரு பெரிய விஷயமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை போய் இப்படி சர்வசாதாரணமாக இருக்க முடியுமா நீட்டி சொல்லி நினைக்கிறதுனால இதுதான் காலங்காலமாக எல்லாத்தையும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஞானி மேலே நம்ம அப்படி ஒரு கற்பனையாக வச்சுட்ருக்கோம். இப்போ சிலவங்க வந்து இப்போ நம்ம இதுகளில் பயிற்சி இதுகள்லாம் பண்ணுறாங்க, நம்ம இதுகளில் தெரிஞ்சுக்கிடுறாங்க, புரிஞ்சுக்கிடுறாங்க. புரிஞ்ச பிறகு அவங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் எதையோ பற்றி பிடிச்சி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லாமே அதுவாக இயங்குது. அவங்க மனோ இயக்கம் எல்லா இயக்கமே அதுவாக இயங்குது. எந்த நிலையும் நீங்கள் பிடிச்சி வைக்காதுங்க. எல்லாம் வரும், எத்தனை விதமான அனுபவங்கள் வரும். இந்த அனுபவங்கள் வரலாம், வேறு மாதிரி அனுபவங்கள் கூட வரலாம். வர்றதெல்லாம் போயிடணும். நீங்கள் எந்த அனுபவமே நல்லா வந்துட்டு இப்படி நல்ல அனுபவங்கள் தான் ஞான நிலைன்னுட்டு நீங்கள் பிடிச்சி வைக்க வேண்டாம். வர்றதெல்லாம் வரட்டும், போகிறதெல்லாம் போட்டுன்னு விட்டுருங்க. அதாவது ஞானம்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனையில் வச்சிட்ருக்கோம் ஞானம்னு சொல்லி சொன்னால். அப்போ அந்த பிரம்மாண்டத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் போதும், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான்னு சொன்னால் யாராவது நம்புவோமா? யாராவது நம்புவாங்களா? இப்போ நாம் வந்து இப்போ நமக்கு வந்து ஓரளவு அதை பற்றி தெரிஞ்சு நல்லா அனுபவப்பட்டதுனால நாம் ஓகேன்னு சொல்கிறோம். இப்போ ஏன்ட்டே இதை நானும் 40 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்ட்டே ஒருத்தர் வந்து இதே மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும், அதில் ஒன்றும் நம்ம ஒன்று அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, ஞானம்னுட்டே எல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா புரிஞ்சுக்கிட்டால் போதுன்ட்டு ஒரு சொன்னார்னா நானே அதை எடுத்துக்கிட மாட்டேன். இதே மாதிரி தான் எல்லோரும். ஏன்னா ஒரு ஞானம்னா எப்படி ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி இருக்க முடியும்? அது எவ்வளோ ஒரு பேரான விஷயம், ஒரு பெரிய விஷயமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை போய் இப்படி சர்வசாதாரணமாக இருக்க முடியுமா நீட்டி சொல்லி நினைக்கிறதுனால இதுதான் காலங்காலமாக எல்லாத்தையும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஞானி மேலே நம்ம அப்படி ஒரு கற்பனையாக வச்சுட்ருக்கிறோம். ஞானின்னா இப்படி இருப்பார், ஞானம்னா இப்படி இருக்கும் சொல்லி பெரிய கற்பனை வச்சுட்டு இருக்கிறனால நமக்கு அந்த அது மேட்ச் ஆகாது. அப்போ நாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம், இதுதான் ஞானம்னு சொல்லி நாமளே நமக்கு நாமளே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம எது தெரிஞ்சுக்கிட்டோமோ அது நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையே வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். ஏன்னா இது வந்து இதனுடைய இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஃப்ளோ கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த லிபரேஷன் கிடைக்குது. அந்த லிபரேஷன் வந்து அதனுடைய இயக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்லேயும் ஃபீல் பண்ணுவோம். அப்போ இது வந்து அதனால் இதில் வந்து அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம ஞானம் என்றால் என்னங்கிற கேள்வியில் தான் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். ஞானம் என்னான்னு சொல்லி சொன்னால், நம்ம எத்தனையோ அனுபவங்கள் வரிசையில் இந்த ஞானத்தை சேர்க்க முடியாது. நமக்கு எந்த அனுபவமும் வேண்டாம், எல்லாமே ஓகேங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டே வேண்டான்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொன்னோம். அப்படி எந்த ஸ்டேட்டையுமே நம்ம தேர்ந்தெடுக்காத நிலையில் எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸுக்கு வந்துடுது. அப்போ எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வரும்பொழுது நம்ம எதையாவது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அது நிற்கும். எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா எல்லாமே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே ஃப்ளோவில் போகிறது வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். நாம் எதையுமே செலக்ட் பண்ண வேண்டான்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எதெல்லாம் இடைஞ்சல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள், யோகா, இப்போ நம்ம தியானங்கள் கூட சொல்கிறோம். தியானங்கள் கூட ஒரு நிலையை க்ரியேட் பண்ணுது. நல்ல நல்லதான். இப்போ நான் தியானத்தையே கற்றுக் கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு தப்பான விஷயத்தை கற்றுக் கொடுக்கல, நல்ல விஷயந்தான், நல்ல அனுபவங்களை தான் கொடுக்கும். ஆனால் ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஞானங்கிறது வேறு, இந்த தியானம் அனுபவங்கள் இதெல்லாங்கிறது வேறு. அதே மாதிரி சில அமானுஷ்யமான ஆற்றல்கள் சிலவங்களுக்கு இருக்கும். அந்த அமானுஷ்யமான ஆற்றல் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது முன்னைக்கே தெரியும். சிலவங்களுக்கு சில தெய்வீக காட்சிகள் கண்ணுக்கு தெரியும். இப்போ அவங்கெல்லாம் வந்து அதுதான் ஒரு பெருசுங்கிற மாதிரி அவங்க மனசில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இது மேலெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இருக்காது. ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தன்மையோடு இருக்கணுங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சகஜ நிலை இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாதாரண தண்ணி தான். தண்ணியில் என்ன விசேஷம் இருக்குது? ஒரு பழச்சாறுன்னா விசேஷமானதுன்னு சொல்லலாம். தண்ணியில் என்ன விசேஷம்னா தண்ணியில் தான் விசேஷம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் இருக்கிறவங்க ஏதோ பழச்சாறுகள் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை அவர் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த தண்ணியை பற்றி ஒரு அருமை தெரியாமல் போயிடும். பிறகு ஒரு காலத்தில் பிறகு அந்த அருமை தெரியும், அது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ சிலவங்க வந்து இப்போ நம்ம இதுகளில் பயிற்சி இதுகள்லாம் பண்ணுறாங்க, நம்ம இதுகளில் தெரிஞ்சுக்கிடுறாங்க, புரிஞ்சுக்கிடுறாங்க. புரிஞ்ச பிறகு அவங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், எதையோ பற்றி பிடிச்சி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லாமே அதுவாக இயங்குது, அவங்க மனோ இயக்கம் எல்லா இயக்கமே அதுவாக இயங்குது. அப்போ அந்த அதுவாக இயங்கும் பொழுது அவங்களுக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டியில், ஒரு இன்ஜினியர் அவர் கோயில்பட்டியிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, இந்த இவங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஒன்றா தருது, எதுவுமே வேறு மாதிரி தெரில. இப்போ இன்றைக்கி நான் காலையில் என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன். ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். பிற ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுதேன்னார். அது நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போதே தெரியும், அது அன்னைக்கு தான் இருக்கும் பிறகு போயிடும்னு தெரியும். சரி, உங்களை அந்த நேரத்தில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் அதை ஒன்றும் சொல்லலை. அது எல்லா அனுபவங்களும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அனுபவங்கள் முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த அனுபவம் வந்தாலும் அதை விட்டுருங்க, அது ஒன்றும் மேட்டரே இல்லை. அதே மாதிரி தான் இன்னொருத்தர், அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் இப்படி தான், நான் உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். இப்படி குழந்தைத்தன்மையாக அப்படியே இருக்கிறது தான் இதுதான் ஞான நிலையான்னார். ஆமாம், இப்படி தான். அப்புறம் அவரும் இதே மாதிரி தான், ஒரு ஒரு வாரம் கழித்து, ஐயா அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுத, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா. இப்போ அதுப்புறம் அவரும் அப்படி தான் சொன்னேன். அப்புறம் அவர் கேட்டோன்னே அப்படி தான் சொன்னேன், ஆமாம் அதுதான், இந்த தான் குழந்தை தன்மை தான் சொல்லி சொன்னேன். பிறகு அவரும் ஒரு வாரம் கழித்து பழைய எப்படி சொல்லி, அப்போ நீங்கள் முதல் நாள் சொல்லும் பொழுதே அது உங்கள்ட்ட போயிருன்னு எனக்கு தெரியும். அதனால் எந்த நிலையும் நீங்கள் பிடிச்சு வைக்காதுங்க, எல்லாம் வரும். எத்தனை விதமான அனுபவங்கள் வரும், இந்த அனுபவங்கள் வரலாம், வேறு மாதிரி அனுபவங்கள் கூட வரலாம். வர்றதெல்லாம் போயிடணும். நீங்கள் எந்த அனுபவமே நல்லா வந்துட்டு, இப்படி நல்ல அனுபவங்கள் தான் ஞான நிலைன்னுட்டு நீங்கள் பிடிச்சு வைக்க வேண்டாம். வர்றதெல்லாம் வரட்டும், போகிறதெல்லாம் போட்டுன்னு விட்டுருங்க. இப்போ அந்த அவர் தான் இப்போ நமக்கு நிறையா கிளாஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து நிறையா புரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத மனசில் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுருக்கணுமா, என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இது அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுருக்கணுமா. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு 10 வருஷமாக குடியிருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள்லாம் வருது, குழந்தைகள்லாம் பெரியவங்களாகிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது வாடகை வீடு தான், அதனால் அந்த குழந்தைகளுடைய படிப்புக்காக ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு மாறுறீங்க. 10 வருஷம் கழித்து ஒரு ஸ்கூல் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃபீஸ் முடிஞ்சு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வாரீங்க. உங்களை அறியாமல் என்னென்னா, அந்த பழைய வீடு 10 வருஷமாக இருந்த வீட்டு வாசலில் கொண்டு பைக் அனுப்பிட்றீங்க. இப்போ அங்கே இப்போ அந்த பழைய வீட்டுக்கு போனதுக்குண்டே இன்னும் காரணம் என்ன, 10 வருஷமாக ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தில் உங்களை அறியாமலே இப்போ கொண்டு நிப்பாட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த நிப்பாட்டின உடனே, சரி இன்றைக்கி வந்துட்டோம் அந்த வீட்டில் இருப்போம்னா அங்கே வேறு ஆட்கள் குடியிருந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்க முடியாது. நான் நிப்பாட்டின உடனே தெரிஞ்சிடும், அடாட அங்கே வந்துட்டோமேன்னு சொல்லி. அதுக்காக நீங்கள் வந்து, நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன், பழைய வீட்டுக்கு போகக்கூடாது, பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நினைவிலே வச்சுக்கிட்டு இருக்கணும்னே அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும், இங்கே ஒன்றும் பண்ண தேவை, எந்த அனுபவம் நமக்கு தேவையில்லை, எல்லா அனுபவங்களும் ஈக்குவல் தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அதை மிஸ் பண்ணி நம்மளை அறியாமல் சில நேரங்களில் சில அனுபவங்களோட ஸ்ட்ரக்கப் ஆகிற மாதிரி கூட வரலாம். அதனால் நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பிறண்டுட்டோன்னுட்டு அர்த்தம் இல்லை. அதனால் நம்ம எதையுமே மனசில் பிடிச்சி வைக்கணும்னே அவசியம் இல்லை, அது தானாகவே வந்துடும். அது நமக்கு வந்து, நம்ம எங்கேயோ மிஸ் ஆகிட்டானாலும் உடனே நமக்கு அதில் இதாகிடும். அதனால் ஒன்றும் அவசியம் இல்லை.
அடுத்தாப்பில் வந்து நமக்கு வந்து நம்முடைய கேரக்டர்கள் இப்படி இல்லாமல் இருக்குது. நம்முடைய கேரக்டர் வந்து இதில் மாறுமா? நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நம்முடைய கேரக்டர்லாம் மாறுமா? நமக்கு எத்தனை விதமான இயல்புகள் இருக்குது. கோவப்படுற இயல்பு இருக்குது, பயப்படுற இயல்பு இருக்குது, வருத்தப்படுற இயல்பு இருக்குது. இல்லை நம்ம எல்லாம் உடனே வேறு ஒருத்தராக மாறிடணும்னுட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நிச்சயமாக மாறும். ஏன்னா நம்முடைய செயல்கள் மாற மாற அது நம்முடைய நம்ம செயல்கள் தான் கிராஜுவலாக நம்முடைய கேரக்டராக மாறுது. அதனால் கிராஜுவலாக மாறும். நம்ம அந்த ஞான விடுதலைங்கிற புக்கில் கூட ஒரு உதாரணம் போட்டிருக்கோம். சில இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இருக்கும், இருக்கிற ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு மாறணும். மாறாக இருந்தால் முதல்ல என்னென்னு சொன்னால் அந்த இன்ஜின் மட்டும்தான் முதல்ல மாறும். கம்பார்ட்மெண்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும், இன்ஜின் மட்டும் செகண்ட் பிளாட்ஃபார்முக்கும் வந்திருக்கும். அப்புறம் ஓட ஓட அப்படியே வந்து எல்லா கேரேஜும் பிறகு செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு போயிடும். அதேமாதிரி நம்முடைய இயல்புகளுமே மாறிவிடும். அது போக போக அது தான் மாற்றம் ஏற்பட்டுரும். அதனால் நம்ம இயல்புகள் மாறத்தான் செய்யும். ஆனால் நம்ம மாறணும்னுட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வந்து மெயினான உள்ள பிரச்சனை என்னென்னு சொல்லி நம்மளை பற்றிய ஒரு எஸ்டிமேஷன், நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி என்ன செயல்படுறோம், நம்மளை பற்றி ஒரு எஸ்டிமேஷன் எப்படி இருக்குங்கிறது தான் பிரதான முக்கியமானது.